ஹாய், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன்னா வண்டியில் உட்காந்துருக்கே எதுவும் ஊர் கிளம்பிட்டியா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் வட பையன் ஊர் சுற்றிட்டு தான் இருக்கேன், எல்லா ஊர்லேயும் அங்கே அப்படியே அங்கங்கே போகிறான் வரான் அப்படியே ஊர் சுற்றிட்டே தான் இருக்கான். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் 1 வீக்கில் நம்ம கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிளம்புனோடனே பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு வேறு லெவலில் அப்படி வீடியோலாம் காத்துக்கிட்டுருக்கு. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறவங்களும் சரி, இல்லை புதுசாக வண்டி வாங்க போகிறவங்களும் சரி, பார்த்திங்கன்னா நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு. அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் வந்திருக்கேன். நிறைய பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயும் சரி க்வெஸ்டின் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்திங்கன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கால் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் ஒரே சந்தோஷமான விஷயம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, ஒருத்தர் கால் பண்ணி நம்பர் வாங்கி பார்த்திங்கன்னா இப்போ லைன் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அவர் வரையிலும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளால் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஓட்டார், அதனால் ஒரு பொழைப்பு அவர் கிடைக்குது அப்படின்ற நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க, எப்படி இப்போ ஓட்டுறது, எப்படி இப்போ லைனுக்கு போகிறது வர்றது அப்படின்னு பற்றி நிறைய பேருக்கு டவுட் கேட்டிருக்கீங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான் அது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்படி ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட் கேட்டிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக நான் க்ளியர் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியாதவங்களும் இருக்காங்க. பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தெரியுமோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே நான் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். நம்ம லைன் கிளம்புறோம்னு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நம்ம பார்த்திங்கன்னா ரைட் பண்ண போகிறோம், எல்லா ஊரும் கவர் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே பறக்காமல் பார்த்துட்டே இருங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க, இல்லை வண்டி வச்சிருக்கீங்க, லைன் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு அப்படி நான் ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நீங்கள் பண்ணியிருந்தால் நான் அப்படியே ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா லோடு எப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் லோடு வந்து பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். லைனில் பார்த்திங்கன்னா நான் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் மூலமாக வண்டி ஓட்டுவேன், நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக வண்டி நான் லோடு எடுத்து ஓட்டுவேன். ஏன்னா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்ட வரீங்கன்னா நான் அங்கே இருக்கேன்னா என்கிட்ட போய் பேசுவீங்க, பழகுவீங்க. அப்போ நான் ஒரு லோடு சொல்லுவேன், நீங்கள் எனக்கு ஒரு லோடு சொல்லுவீங்க. இப்படி தான் நான் பழக்கத்தில் பார்த்திங்கன்னா லோடு அதிகமாக எடுத்து ஓட்டுறது. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் நம்ம லோடு ஓட்ட முடியும். ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா அது மட்டும் தான் நமக்கு வழி. அப்புறம் போப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப் ஆகிடும். அது ஒன்று. நீ எந்த ஊர் எந்தெந்த ஊரில் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சவுத் இந்தியாவில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஊரில் ஆஃபீஸ் இருக்குது. பெரிய வண்டிக்கு எப்படி ஆஃபீஸ் இருக்குதோ அதே போல் பார்த்திங்கன்னா சின்ன வண்டிக்கும் ஆஃபீஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர், மங்களூர், விஜயவாடா, விசாகப்பட்டினம், ஹைதராபாத்து, கோவா, கேரளா பார்த்திங்கன்னா கொச்சின், கேலிக்கட்டு, இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே ஆஃபீஸ் இருக்குது. மும்பை, புனேயில் இருக்குது, நாக்பூரில் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே சின்ன வண்டிக்கு ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அந்தந்த ஊர்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லோடு எடுத்து வரலாம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாப்புல இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போனீங்கனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறாப்புல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி லோடு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓட்ட ஓட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் லோடு எடுத்து ஓட்டிக்கலாம். ஓகே, நம்ம ஃபேஸ் கட்டிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம எப்போ ரைடு போகிற மாதிரியே பார்த்து பேசுவோம். அடுத்த குவஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டினீங்க அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,99,000 கட்டினேன். ஏன்னா நான் எடுக்கிற ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் கேட்டாங்க, அதனால் நான் டவுன் பேமெண்ட் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முறை மாறுபடும். உங்கள் ஆஃபர் பண்ணுவாங்க, இல்லை உங்கள் ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும், இல்லை கூட கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து ஃபைனான்ஸை பொறுத்து அது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வண்டி எடுக்கிற பார்த்தீங்கன்னா 9,75,000 நான் வண்டி எடுக்கிறப்ப ஆன் ரோட் ப்ரைஸு. ஏசி வண்டி நான் ஏசி பார்த்திங்கன்னா இதோட 25,000 கம்மியாக வரும். ஐஃபோர் பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் கூட வரும். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதமும் ஒரு ரேட்டு மாறுபடும். அது பார்த்திங்கன்னா சரியானது தெரியல. அது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் பக்கத்தில் கேட்டுக்கோங்க. அடுத்தனா பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆஃபீஸில் எப்படி நீங்கள் ஃபைலில் சப்மிட் பண்ணுறீங்க, அதோ வீடியோ போடும் கேட்டிங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா எந்த ஆடியோ ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அலோ பண்ண மாட்டாங்க நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு. ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் எடுத்து கீ பாக்கெட்டில் வச்சுருப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நம்மளோட ஒரிஜினல் புக்கு, இன்சூரன்ஸு, நம்ம டிரைவிங் லைசன்ஸு, நம்ம என்ன மெட்டீரியல் கொண்டு போகிறோமோ அந்த பில்லை கொண்டு போனால் போதும். ஆட்டோமேட்டிக்கி பெர்மிட் போடாமல் இருந்தால் பெர்மிட் போட்டு கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பெர்மிட் ஆல்ரெடி போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பெர்மிட் கொண்டு போனீங்க அப்படின்னா அதில் சீல் வச்சு கொடுப்பாங்க. அதுதான் ஒரு விஷயம், பெரிய வேறு விஷயம் கிடையாது. நீங்கள் கர்நாடகா, ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே போட்டுடலாம், ஒரிசாலாம் ஆன்லைனில் போடலாம். ஆனால் தெலுங்கானா மட்டும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போட முடியாது. நீங்கள் பார்த்திங்கன்னா டேட்டா போய் தான் போடணும். அது கண்டிப்பாக ஒரிஜினல் ஆர்சி புக்கு தேவைப்படும் நீங்கள் போய் போடுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு வண்டி பார்த்திங்கன்னா லைன் எடுத்து ஓட்டுறதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டிருக்கீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தார்பாய் ரொம்ப அவசியம். எஸ்ஆர் பாயின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் கண்டிப்பாக கம்பல்சரி கேட்பாங்க. ஏன்னா அதான் மழை பெஞ்சாலும் பார்த்திங்கன்னா லோடுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. சப்போஸ் நீங்கள் லோக்கலில் பாய் வச்சிங்கன்னா சப்போஸ் நினைஞ்சால் கூட பார்த்திங்கன்னா உங்கள் தலையில் தான் வந்து விழுகும்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தற்பாய் வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டு கயிறு வாங்கி வச்சுக்கோங்க நல்ல கயிறாக. அப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வண்டி டாக்குமெண்ட்டு தான், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, லைசன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, எஸ்வி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தேவைப்படுற ஒன்று. வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது. எப்போ மேலே வண்டிக்கு என்னென்ன தேவையோ அதுதான் தான் தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் ஓட்டுனா மந்த்லி எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எப்படி ஓட்டுறோம், எந்த மாதிரி ஓட்டுறோம், நம்ம எந்த லைன் பிடிச்சி ஓட்டுறோம் அப்படின்ற பற்றி தான் இருக்குது. அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோக்கலில் இங்கேயே ஓட்டிக்கலாம். தமிழ்நாடுக்குள்ளே பெங்களூர், கேரளா, ஆந்திராக்குள்ளே ஓட்டினா கூட போதும். ரொம்ப மெயில் லைனாக போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் மெயில் லைனும் போகலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா மெயில் லைன் மட்டும் தான் ஓட்டுவாங்க. மெயில் லைன் எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கல்கத்தா போகலாம், மும்பை, நாக்பூர், நாசிக்கு, அகமதாபாத்து, பரோடா, குஜராத்து, டெல்லி, நொய்டா, இதெல்லாம் இந்த லைன்லாம் ஓட்டுறாங்க. இந்த லைனுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வண்டி தான் போகுது. நேபாள் போகுது, ஜம்மு காஷ்மீர் வரைக்கும்லாம் போகுது. நீங்கள் பார்த்திங்கன்னா அசாமு, இந்தியாவில் எல்லா இடத்துக்குமே வண்டி போகுது. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சின்ன வண்டி எல்லா இடத்துக்குமே வந்து வண்டி போய்கிட்டு தான் இருக்குது. முக்கியமான லோடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு ரொம்ப கிடைக்காது. நீங்கள் ஒன்று அங்கேருந்து எது நம்ம லோடிங் பாயிண்ட்டோ அந்த இடத்துக்கு எம்டி எடுத்து தான் வரணும். அதுக்கேற்ற மாதிரி வாடகை நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போயிடணும் போகிற பே சேர்த்து. அடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் தோஸ்துக்கு லோடு கிடைக்குமா, பிக்கப் லோடு கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. தோஸ்து, பிக்கப்பு, இன்ட்ரா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே செக்மெண்ட் தான். இந்த மூணு வண்டியுமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி லோடு கிடைக்கும். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் போனீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக லோடு கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்கன்றதை எனக்கு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்தந்த ஊரில் உங்களுக்கு என்ன ஆஃபீஸ் இருக்கோ அதோட நான் ஃபோன் நம்பர் தரேன். சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணால் கூட நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பி போகிறேன், நீங்கள் பார்த்து போய்க்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாதம் எத்தனை ட்ரிப்பு ஓட்டுருவீங்கன்னு சில நண்பர்கள் கேட்டிருக்கீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான், நமக்கு லோடு வரதை பொறுத்து நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலே ஓட்டோமா அதிகமாக ட்ரிப் ஓட்டுவோம். நம்ம மெயில் லைன்லாம் போனோம்னா கொஞ்சம் ட்ரிப் கம்மியாகும். அது இப்படி தான், அது வந்து ஃபிக்ஸ்டாக நான் இவ்வளோ தான் மாதம் ஓட்டுவேன், அவ்வளோ தான் ஓட்ட முடியும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 12-15 ரூட்டி ஓட்டலாம். இதுதான் ஆவரேஜு. இதுக்கு மேலே ஓட்டுறதும் ஓட்டாமல் இருக்கிறதும் நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்து. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸாக இவ்வளோ தான் சொல்ல முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் லோடு கிடைக்குமா கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஓப்பன் வண்டிக்கு எப்படி லோடு கிடைக்குதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டெய்னரும் கண்டிப்பாக லோடு கிடைக்கும். உங்களுக்கு மழைக்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டெய்னருக்கு அதிகமாக லோடாகும். அது நீங்கள் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே லோடு வரும். வேறு எங்கேயும் வெளியிலலாம் நீங்கள் கேட்கணும் அவசியம் கிடையாது. வெளியிலேயே நீங்கள் வரும், டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே வரும். கண்டெய்னருக்குன்னு உரிய லோடு பார்த்திங்கன்னா கண்டெய்னர் மட்டும் ஏற்றுவாங்க, ஓப்பன் வண்டி ஏற்ற மாட்டாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கண்டிப்பாக லோட் ஆகும். அது நீங்கள் கண்டெய்னர் வச்சுக்கோங்களும் பார்த்தீங்கன்னா லைன் ஓட்டலாம். அது நீங்கள் ஆஃபீஸில் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சில நம்பருக்கு பார்த்தீங்கன்னா தார்ப்பா எப்படி கட்டுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைன் போன உடனே அதை கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன், தார்ப்பா எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இருக்கிறதுலையே இந்த ஓப்பன் வண்டியில் பார்த்தீங்கன்னா தார்ப்பா கட்ட ரொம்ப கஷ்டம். ஆனால் வேறு வழியில் கட்டி தான் ஆகணும். அதையும் நான் எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டி மைலேஜ் எவ்வளோ தருது கேட்டிருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுற ஸ்பீடு அண்டு லோடை பொறுத்து தான் அதுவும் பார்த்தீங்கன்னா மாறுபடும். நம்ம ஃபிக்ஸ்டாக எனக்கு இவ்வளோ தான் தருதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நீங்கள் எம்டியும் நீங்கள் லோடு போட்டு ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 15 கணக்கு வச்சுக்கோங்க. அதுவும் வண்டியை பொறுத்து தான். டோஸ் ஒரு மாதிரி மைலேஜ் தரும், படாதோஸ் ஒரு மாதிரி மைலேஜ் தரும், பிக்கப் ஒரு மாதிரி மைலேஜ் தரும், இன்ட்ரா ஒரு மாதிரி மைலேஜ் தரும். அதை நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக எவ்வளோ சொல்ல முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா மாறுபடும். எந்தெந்த ஊரில் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸருக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா நான் உடனே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு. அதை நான் இடம் எவ்வளோ ட்ரை பண்ணி எடுக்க முடியலை. நான் வேறு ஒரு இன்ஸ்டா ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை இந்த ஐடிக்குள்ளே போய் ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வேறு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு அப்படியே ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.